தென்காசி அருகே கண்டெடுக்கப்பட்ட 800 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டை வரலாற்றுக் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள நுஞ்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த வீரமல்லையா இவர் மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் வரலாறு பயின்று வருகிறார். இவரது ஊரில் திருமலையாண்டி நாயக்கர் மகன் அப்பையா நாயக்கர் என்பவர் இடத்தில் உருளை வடிவ கல்லில் எழுத்துகள் பொறிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை வழிபட்டு வருவதாகவும் கல்லூரி பேராசிரியர்களிடம் தெரிவித்தார். அதன் பேரில் கல்லூரி பேராசிரியர்கள் சமூக ஆர்வலர் ஆகியோர் கல்வெட்டை ஆய்வு செய்தனர். அதில் கல்வெட்டு சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்விடத்தில் கிடைத்ததாகவும் அதில் உள்ள எழுத்துக்களை ஆய்வு மேற்கொண்டதில் இக்கல்வெட்டு 800 ஆண்டுகளுக்கு முந்தைய 1294-95 ஆண்டில் எழுதப்பட்டிருக்கலாம் என தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து கூடுதல் ஆய்வு செய்யப்படும் எனவும் இதேபோன்று இப்பகுதியில் வேறு கல்வெட்டுகள் உள்ளனவா என தேடி வருவதாகவும் தெரிவித்தனா்.